हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नाम இந்த வீடியோல பார்க்க போறது பேப்பர் அம்ப்ரெல்லா எப்படி செய்யறதுன்னா இது ஒரு ஈஸியான பேப்பர் கிராஃப்ட் நான் இந்த வீடியோல ஈஸியான மெத்தட்ல தான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி தான் இருக்கும் பட் லெங்தியா இருக்கு கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே புரியும் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து புரியாது நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க்கும் நான் கொடுத்திருக்கேன் அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்ங்கறது பாத்துடலாம் கிராஃப்ட் பேப்பர் 2 கலர்ஸ் எடுத்துக்கோங்க சிசர்ஸ் glue पेंसिल, स्केल, அதுக்கப்புறம் டூத்பிக் ஒன்னு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துர்க்கேன் இல்லனா ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க இப்போ பேப்பர் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துர்க்கிறது வந்து 15 by 15 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துர்க்கேன் இத வந்து நான் ஹாஃபா இப்படி ஃபோல்ட் பண்ண போறேன் சோ நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபா நாம ஃபோல்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வெச்சிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு அத ஓபன் பண்ணி நாம இந்த சைடு அகைன் ஹாஃபா ஃபோல்ட் பண்ணனும் ஜஸ்ட் இம்ப்ரஷன் மட்டும் கொடுத்தா போதும் சோ நாம இந்த சைடும் ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதையும் நாம ஓபன் பண்ணிடணும் ओपन பண்ணிட்டு நம்ம டயகனலா ஃபோல்ட் பண்ணனும் பாருங்க நான் வீடியோல காட்டியிருக்கேன் இந்த மாதிரி டயகனலா நாம ஃபோல்ட் பண்ணிக்கணும் இதுலயும் நாம இம்ப்ரஷன் கொடுத்துட்டு அகைன் ஓபன் பண்ணி இன்னொரு சைடும் நாம டயகனலா ஃபோல்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நாம இம்ப்ரஷன் கொடுத்துறணும் அதுக்கு அப்புறம் நாம இத ஓபன் பண்ணிட்டு पेपर नाम टर्न पण्णिक्कणुम सैडल नाम कॉर्नर वरुदु इल्लैंगला अंद स्क्वायर वंदु नमक्कु वेलिपगुदिया तेरियणुम अदे मादिरी अंद सैडुम नमक्कु स्क्वायर वरणुम सो नडुवुल इरुक्क स्क्वायर वंदु नाम उल्ल फोल्ड पण्णिरणुम पारुंगा इंद स्क्वायरुम अंद स्क्वायरुम वेलियिल इरुक्कणुम மீதி இருக்க நடுவுல ரெண்டு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும்ங்களா அத வந்து நாம உள்ள ஃபோல்ட் பண்ணினோம் இந்த மாதிரி நல்லா அந்த இம்ப்ரஷன்ல நீங்க பிரஸ் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி குடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்ல கிடைச்சிரும் இப்போ இதுல வந்து நாம ஃபோல்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஒரு சைடு நாம இந்த மாதிரி வெச்சிட்டு இதுல ரெண்டு லேயர் இருக்குல்ல இந்த சைடு ஒரு லேயர் இருக்குல அத வந்து நாம சென்டருக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த சைடு இருக்குறது சென்டருக்கு நாம ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூ டிரைவர் நான் எடுத்துர்க்கேன் இத வந்து இந்த பேப்பருக்கு நடுவுல நாம உள்ள விட்டு இந்த மாதிரி நாம எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம லேயரை வந்து பிரிச்சிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் இத வந்து நாம இந்த லேயர் மேல வெச்சு இந்த கார்னர்ல வெச்சு ஃபோல்ட் கொடுத்துக்கணும் ஃபோல்ட் கொடுத்துட்டு நல்ல இம்ப்ரஷன் கொடுத்துருங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு நாம இத வந்து திரும்பவும் மாதிரி இந்த சைடு நாம ஸ்க்ரூ டிரைவரை உள்ள விட்டு லேயரை பிரிச்சிட்டு நாம இந்த சைடு கார்னர்ல வெச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா இம்ப்ரஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த லேயரை திரும்பவும் நாம இந்த சைடு கொண்டு வந்து வெச்சிடணும் பாருங்க நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் இதே மாதிரி இந்த சைடு ஸ்கொயர்க்கும் நாம பண்ணிடணும் நான் எடுத்துட்டேன் இந்த மாதிரி செஞ்சிட்டு இப்போ நாம இந்த லேயரை இந்த சைடு கொண்டு போய்டணும் நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் இதுல வந்து நாம சென்டரா கொண்டு போய் ஃபோல்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த சைடும் நாம சென்டரா கொண்டு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும் இப்போ இதுலயும் நாம இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் உள்ள விட்டு நம்ம லேயரை பிரிச்சதுக்கு அப்புறம் அதே மெத்தட்ல நம்ம லேயரை கொண்டு போய் நம்ம இந்த சைடு வெச்சு ஃபோல்டிங் கொடுக்கணும் நல்லா இம்ப்ரெஷன் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக்கா ஃபார்ம் ஆகும் பாருங்க நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்றேன் இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா ஃபார்ம் ஆகும் இதே மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் செஞ்சு காட்றேன் பாருங்க டிரைவரை உள்ள விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம இந்த சைடு திரும்பவும் ஃபோல்ட் பண்ணிட்டா நமக்கு ஜிக்ஸாக் ஃபார்ம் ஆயிடும் இதே மெத்தட்ல நமக்கு அந்த சைடும் நாம செய்யணும் சோ இந்த ஃபோல்டிங் குள்ள ஸ்க்ரூ டிரைவரை விட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணு இதே மெத்தட்ல நாம நாலு சைடுமே செஞ்சிக்கணும் நான் இப்ப வந்து நாலு சைடுமே செஞ்சிட்டேன் இப்போ இத வந்து நான் கட் பண்ண போறேன் சோ இந்த கார்னர்ல நம்ம இந்த மாதிரி வெச்சு கட் பண்ணிக்கணும் இந்த லெந்த் இதே மாதிரி நான் இன்னொரு பீஸ் ரெடி சோ நான் ஒயிட் கலர் எடுத்துர்க்கேன் அதுவும் நான் இதே மாதிரி செஞ்சிருக்கேன் बट आना नमक लेंथ वंदु वाइट कलर वंदु चिन्नदा इरुंदा पोडुम सो अदनाल ना लेंथ वंदु कमी पन्निक्किरेन इंदा मादिरी इप्पो वेच्चु पारुंगा नमक हाइट डिफरेंस तेरियुम सो इप्पो ना वाइट पीस एडुत्तु अदला वंदु ना स्केल वेच्चु 3.5 सेंटीमीटर्स मेजरमेंट वंदु ना इदला मार्क पண்றேன் टॉपல இருந்து सो மேல இருந்து 3.5 மெஷர்மென்ட்ல நீங்க ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் ரெண்டு சைடுமே நாம வந்து இந்த மாதிரி பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கணும் சென்டர் பாயிண்ட்க்கு வர மாதிரி ஆனா சென்டர் வரைக்கும் நாம கொண்டு வர கூடாது அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும் சோ நாம இப்போ சிசர் வச்சு அந்த ரெண்டு லைன்ல மட்டும் நாம கட் கொடுத்துக்கணும் இந்த சைடும் கட் கொடுத்துட்டு அந்த சைடும் நாம கட் கொடுத்துறணும் சென்டர் வரைக்கும் கொண்டு போக கூடாது ஜஸ்ட் அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடணும் இந்த மாதிரி கட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதுல வந்து நாம सेन्टर पीस वंदु नमक्कु उल्ल मडिप्पा वरणुम वेलियिल इरुक्क पीस वंदु नमक्कु इंद मारी वेलियिल वरणुम सो अदुक्कु एत्त मारी नींगा वंदु इंद मारी फोल्ड पण्णनुम ना वीडियोला काटिरुक्केन पारुंगा इंद मारी नाम फोल्ड पण्णनुम अप्पोधान नमक्कु उल्ल इरुक्क राउंड वंदु इनसाइडा इरुक्कुम इंद मारी नमक्कु किडैक्कुम नाम पण्णोना सो இப்போ இத வந்து நான் இது கூட அட்டாச் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணனும்னா இந்த பீஸ் வந்து வெளி பகுதி உள்ள வர பீஸ் வந்து நம்ம உள்ள ஒட்டிடணும் சோ இங்க வந்து நம்ம glue அப்ளை பண்ணிக்கணும் glue அப்ளை பண்ணிட்டு நம்ம அத வந்து ஸ்டிக் பண்ணனும் இப்போ நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி முடிக்க போறேன். முடிச்சதுமே நான் அதை வந்து இதில் ஸ்டிக் பண்ண போறேன். ஒரே ஃபோல்டிங் வர மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் அலைன் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். பாருங்க, இந்த ஃபோல்டிங் எல்லாம் ரெண்டுமே சேமாக வரணும் இந்த மாதிரி. ஸோ நல்லா க்ளூ அப்ளை பண்ணி அந்தந்த இடத்துல அலைன் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. ஒவ்வொரு லைன்லையும் நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப் கிடைக்கும். ஸோ ஃபோல்டிங் வந்து மெயின் பார்ட் இதில். ஸோ ஃபோல்டிங் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பீஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்கம் வரும். ஸோ க்ளூ எங்கேயாவது இல்லைன்னா நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபோல்டிங் கொடுக்கணும். ஃபுல் பீஸ்க்கும் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண முடியும். இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து டூத் பிக்கை வந்து நம்ம இதில் வச்சிடணும். இந்த மாதிரி லென்த்தியாக ஒரு பீஸ் எடுத்து நம்ம இதை வந்து ஒரு கார்னர்லேருந்து ரொட்டேட் பண்ணணும். இதில் நம்ம வந்து ஒரு டியூப் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ நான் இதை வந்து ஒரு சைட்லேருந்து ரொட்டேட் பண்ணுறேன். இதை கார்னர் இன்னொரு கார்னர் வந்ததுக்கப்புறம் நான் அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிடுவேன். ஸோ நமக்கு ஒரு டியூப் கிடைச்சிரும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு டியூப் வந்து நமக்கு கிடைச்சிடும். இதை வந்து நம்ம அதில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம கட் கொடுக்கணும். இந்த இடத்துல கட் கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம மேலே இருக்க பகுதியிலையும் நம்ம ஒரு கட் கொடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா நமக்கு மேலே வரும். இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் இந்த அன்ஈவனாக இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணணும். அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் கட் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதனோட ஸ்டார்டிங்கில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு எண்டிங் வரப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணி இதை ஸ்டிக் பண்ணிடுவேன் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் எந்த கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சின்ன பீஸ் எடுத்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஒயிட் பீஸ் எடுத்து இந்த சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அதில் மட்டும் நம்ம டிப்பில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணணும். டியூப்பில் வந்து ஸ்டிக் ஆகக்கூடாது. ஜஸ்ட் அந்த சர்க்கிளில் மட்டும் இந்த பேப்பர் ஸ்ட்ரிப் வந்து ஒட்டிடணும். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஹேண்டில் ரெடி பண்ணணும். ஹேண்டில் இருந்தால் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதே மாதிரி வந்து ஹேண்டில் வந்து இங்கே ஸ்டிக் பண்ணுறேன். டியூப்பில் ஸ்டிக் பண்ணாமல் ஜஸ்ட் பேப்பரோட எண்டிங்கில் ஸ்டிக் பண்ணி நான் அந்த மாதிரி ஹேண்டில் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணேன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து பேப்பர் அம்ப்ரெல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஈஸியான பேப்பர் கிராஃப்ட். நான் உங்களுக்கு புரிகிற மெத்தடில் தான் சொல்லுவேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்களும் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் விசிட் பண்ணி மற்ற வீடியோஸும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.